தேவையற்ற பொருட்களை நீ வாங்கி கொண்டே இருந்தால் சீக்கிரத்தில் உனக்கு தேவையான பொருட்களை விற்க வேண்டியிருக்கும். வணக்கம். நம்ம வாரன் பஃபட் சொல்ற மாதிரி தேவையான பொருட்களை தான் நம்ம வாங்கணும். ஸோ அதே ட்ரேடிங்னு வரும்போது நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக நல்ல ஒரு ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸாக தான் நம்ம வாங்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஜூலை மந்தில் ட்ரேட் பண்ணக்கூடிய ரெண்டு ஸ்டாக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மந்த்லி ஃபர்ஸ்ட் வீக்கோ ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் அந்த மந்தில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவேன். மே மந்த் ஜூன் மந்த்லலாம் போட்ட வீடியோ கோல்ட் ரோல், கேல்வனோமா, கேல்வனைஸ்ட், அதுக்கப்புறம் கலர் கோட்டட் ப்ராடக்ட்ஸ், அவன்டி ஸ்டீல் டோஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லாங் ஸ்டீல் டைப்ல வந்து டிஎம்டி பார்ஸ், ஒயர் ராட், ஸ்பெஷல் அலாய் ஸ்டீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூட பினான்சியல் செட் போய் அவங்களோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா, போன இயர் Q1 குவார்டர்ல 11,782 crores இருந்து இப்போ Q4 குவார்டர்ல 26,934 crores வரைக்கும் அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி அவங்களோட நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா, போன இயர் Q1 குவார்டர்ல அவங்களுக்கு எல்லாமே லாஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ அப்படியே Q4 குவார்டர்ல அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. 4,179 crores அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 16.91% இருக்கு. நல்ல ஒரு ரிட்டர்ன் தான். அதே மாதிரி அவங்களோட டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா 6.5 rupees per share இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கரண்ட் ரேஷியோ வந்து 0.83 இருக்கு. கரண்ட் ரேஷியோ கொஞ்சம் கம்மியா இருக்கு, 1 கீழே. ஆனா அவங்களோட டோட்டல் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா 1.11 times இருக்கு. ஸோ அதனால கடன் ரொம்ப இந்த கம்பெனியில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த கம்பெனியில் இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரியெல்லாம் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 25,115 crores வந்து 2024 to 2025 அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து 37.5 million tons per annum இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட கேர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்காங்க லாங் டேர்ம்க்கு. AA- அப்படின்ற ரேட்டிங்ல இருந்து AA அப்படின்ற ரேட்டிங்க்கு மாத்திருக்காங்க. அவங்க ரெடி பண்ற TMT ரீபார்ஸ்க்கு அவங்க கிரீன் ப்ரோ எக்கோ லேபிள் சர்டிபிகேஷன் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து July 23, 2021 அப்போ நடக்க போகுது. ஸோ அன்னைக்கே வந்து போர்ட் மீட்டிங்கும் வைக்கிறாங்க. அந்த போர்ட் மீட்டிங்ல இந்த குவார்டர் Q1 2022 குவார்டர்ல என்ன ரிசல்ட் என்ன அப்படின்றதையும் அவங்க டிஸ்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட ஃபைனல் டிவிடெண்ட் வந்து பே அவுட் பண்ண போறாங்க 6.5 rupees per share. ஸோ அதுக்காக 1,571 crores வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து 5.07 million tons வந்து இந்த குவார்டர்ல ப்ரொடக்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா QOQ 16% க்ரோத் ஆயிருக்கும். 65%ல YOY க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. JSW ஸ்டீலோட கரண்டா இருக்கிற பிரைஸ் வந்து ஓவர் வேல்யூடா இருக்கா இல்ல அண்டர் வேல்யூடா இருக்கா, அதுக்கு நம்ம கரண்டா இருக்கிற PE ரேஷியோவை கால்குலேட் பண்ணோம்னா 20.4 வருது. மீடியன் PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 இயருக்கானது 28.2 வருது. ஸோ அதனால மீடியன் PE விட கரண்ட் PE ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக அண்டர் வேல்யூட தான் இருக்கு. JSW பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அவங்களோட ஃபினான்ஷியல் சைட் பார்த்தீங்கன்னா கடன் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இருக்கிற கரண்டாக இருக்கிற நியூஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம்ல நம்ம இந்த கம்பெனியில் ட்ரேட் பண்ணுறது நல்லா இருக்கும். ஒரு கம்பெனியோட கரண்டாக இருக்கிற ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்கா இல்லை ஓவர் வேல்யூடாக இருக்கா, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கான 3 steps இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறமா போய் பாருங்கள். நம்ம லிஸ்ட்ல செகண்டா பார்க்க போற கம்பெனி என்னன்னா பிரகாஷ் இண்டஸ்ட்ரி லிமிடெட். இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஆஃப் 1,425 crores. இந்த கம்பெனி வந்து 1980 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸை வந்து நம்ம 3 segments பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மைனிங் செக்டர்ல இருக்கிற அயன் ஓர், கோல் மைனிங் எல்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க ஸ்டீல் செக்மெண்ட்லயும் அவங்க இருக்காங்க. அதுல ஸ்பாஞ்ச் அயன், ஃபெரோ அலாய்ஸ், ஒயர் ராட், TMT எல்லாம் அவங்க ரெடி பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க பவர்
செக்மெண்ட்லயும் இருக்காங்க. அதுல விண்ட் பவர் வந்து ரொம்ப அதிகமா இப்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா கியூ ஒன் குவார்டர்ல போன இயர் 529 க்ரோஸ்ல இருந்து இப்போ கியூ ஃபோர் குவார்டர்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களோட ரெவன்யூ. நெக்ஸ்ட் அவங்களோட நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா கியூ ஒன் குவார்டர்ல அதே மாதிரி 3 crores தான் அவங்களோட ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ நல்லா இன்க்ரீஸ் ஆகி 51 crores வரைக்கும் அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு இப்போ கியூ ஃபோர் குவார்டர்ல. அவங்களோட ரிட்டர்ன் ஆன் இக்விட்டி பாத்தீங்கன்னா 3.28% இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களோட டிவிடெண்டே இது வரைக்கும் கொடுக்கல, 2019ல தான் அவங்களோட டிவிடெண்ட் வந்து லாஸ்டா கொடுத்துருக்காங்க. கரண்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 1.30 அப்படின்னு இருக்கு. இப்ப கரண்டா அவங்களோட பிசினஸ் வந்து நல்ல ஒரு க்ரோத் ஆயிட்டு இருக்கு. டோட்டல் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.17 இருக்கு, கடன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இப்ப கரண்டா பிரகாஷ் இண்டஸ்ட்ரி லிமிடெட்ல வந்து என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து July 29, 2021 அப்போ நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மீட்டிங்ல அவங்க கன்வெர்டபிள் ஈக்விட்டி வாரன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ண போறதா சொல்றாங்க. அப்படின்னா அவங்களோட ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியுது. நெக்ஸ்ட் அவங்களோட நெட் சேல்ஸ் வந்து 59% வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நல்ல ஒரு ரோபோட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பிரகாஷ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் இப்ப இருக்கிற கரண்டா இருக்கிற பிரைஸ் வந்து அண்டர் வேல்யூடா இருக்கா இல்ல ஓவர் வேல்யூடா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்ப கரண்டா இருக்கிற பிரைஸ்க்கு வந்து பி ரேஷியோ பாத்தீங்கன்னா 14.8 இருக்கு, மீடியன் பி ரேஷியோ வந்து 1 இயர்க்கானது 14.4 இருக்கு. மீடியன் பி விட கரண்ட் பி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆதா இருக்கு. ஸோ அதனால இப்ப இருக்கிற பிரைஸ் வந்து ஃபேர்லி வேல்யூடா தான் இருக்கு. ஃபர்ஸ்டா நம்ம JSW ஸ்டீல் கம்பெனி பத்தி பார்த்தோம், அது வந்து ஒரு பெரிய கம்பெனி, ஃபண்டமெண்டல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனி. ஸோ அதனால இப்போதைக்கு கரண்டா நல்ல ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால ஷார்ட் டேர்ம்ல நான் ட்ரேட் பண்ணலாம்னு சொன்னேன். நெக்ஸ்ட் நம்ம பிரகாஷ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் கம்பெனி பத்தி பார்த்தோம், அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனி, ஃபண்டமெண்டலா இப்போதைக்கு தான் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்பயும் நல்ல ஒரு ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இதுல நம்ம இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்ணலாம். இந்த ரெண்டு கம்பெனியும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னா கிடையாது, உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்க, இல்லை ஸ்டாக் அட்வைசர் கேட்டு அதுக்கப்புறமா நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.